பரவும் கொரோனா தொற்று நெல்லையில் பறையடித்தும் கரகாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் மூலம் பொது மக்களிடையே விழிப்புணர்வு. காவல்துறை அபராதத்திற்கு பயந்து முகக்கவசம் அணிவதை பின்பற்றாமல் தங்களுக்காக அரசின் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் வேண்டுகோள். கடந்த மார்ச் 24ஆம் தேதி கொரோனா வைரஸ் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அதிகமாக கொரோனா தொற்று உறுதிப்படுத்துவதை தொடர்ந்து 3வது கட்டமாக பல்வேறு தளர்வுகளுடன் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுபோல கொரோனா தொற்று பரவலை தடுக்க மாநில மாவட்ட எல்கைகள் மூடப்பட்டு உரிய அனுமதிக்கு பின்னரே மாநிலம் மற்றும் மாவட்ட எல்லைக்குள் பல்வேறு சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதை மீறியும் அரசுக்கு தெரியாமலும் மாவட்டத்திற்கு போக சிலர் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களை அடையாளம் கண்டு பரிசோதனை செய்தும் வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா தொற்று பாதிப்பு குறித்தும் அதனை தடுப்பது குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை கொண்டு செல்லும் வகையில் இன்று நெல்லையில் மக்கள் அதிகம் கூடும் பகுதியான காய்கறி சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் விழிப்புணர்வு பதாகைகள் கரகாட்டம் பறையடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதில் தனி மனித இடைவெளி முகக்கவசம் அணிவது குறித்தும் அதனை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்தும் விளக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் பொதுமக்களிடம் பேசும்போது அரசு அறிவிக்கும் நடைமுறைகளை அரசுக்கோ காவல்துறைக்கோ பயந்து செய்யக்கூடாது, தாங்கள் மற்றும் தங்கள் குடும்பத்தினர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் செயல்பட வேண்டும் என மக்களிடம் வலியுறுத்தினார். சந்தோஷமா இருக்கணும், என் புள்ள பிறந்த நாள் பயங்கரமா இருக்கணும், அவ்வளவுதான். பிறந்த நாள் இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் உனக்கே அப்படி பொறுத்து. சமூக இடைவெளியை கடைபிடிச்சா இந்த தொற்றுல இருந்து நம்மள எல்லாம் காத்துக்கலான்னு இந்த அரசாங்கம் சொல்லக்கூடியதா? இப்ப மாதிரி நீ புரிஞ்சுக்கிறியா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதை எல்லாரும் கடைபிடிக்க நம்ம தமிழகத்தையே நம்ம எல்லாம் காத்து இந்த கொரோனா வைரஸ விரட்ட போறோம். தமிழகத்தை காக்க போறோம். இனி ஒரு போராது இப்போ இருக்கிற இந்த கோவிடோடைய ஃபைட் வந்து ஒரு லாண்டாடர் இஷ்யூவாகவோ ஒரு கவர்மெண்டல் இஷ்யூவாகவோ பார்க்க முடியாது. இது ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொரு பர்சன் வந்து இது என்னுடைய பொறுப்பு, இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை எடுத்தால் தான் இந்த டிசீஸ் உடனே நம்ம போராட முடியும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் வெரிங் அ மாஸ்க். ஸோ மாஸ்க் போடுறது மேபி இன்னும் ஒரு 2-3 மாதம் வந்து நாம் இது வந்து ஒரு பழக்கமாகிட்டுக்கணும். ஸோ இட் ஷுட் பிகம் அஸ் அ ஹேபிட். அண்ட் செகண்ட் திங், மாஸ்க் போடும்போது கூட சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இது போலீஸ் பார்க்குறாங்க, ரெவென்யூவில் பிடிச்சிடுவாங்க, ஃபைன் போடுவாங்க, அந்த பயத்துக்கு மட்டும் போடக்கூடாது. இது நமக்காக, நம்ம நல்லதுக்காக சொல்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கணும். நாம் நிறைய செலவு எதுக்கோ நிறைய யூனோ வாட் எவர் வி வாண்ட் வி ஸ்பெண்ட், ஆனால் இது நம்ம உயிர் பாதுகாப்புக்காக ஒரு 10 ரூபாய் மட்டும்தான் செலவு பண்ணும். அண்ட் டிஸ்டன்சிங்ன்றது நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நமக்கு அந்த பழக்கமே இல்லை. தள்ளி நிற்கணுன்றது வந்து ஒரு சம்திங் தட் இஸ் வெரி நியூ டு ஆல் ஆஃப் அஸ். பட் தட் இஸ் சம்திங் விச் வில் சேவ் லைஃப். ஏன்னா இப்போ நம்ம எந்த மாதிரியாக ஒரு சூழ்நிலை இருக்கிறோம்னா, நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாசிட்டிவாக இருக்கலாம், நானும் பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து யூ ஷுட் ஓன்லி திங்க். ஏன்னா இந்த நோயில் வந்து யாருக்கு சிம்டம்ஸ் இருக்குது, சிம்டம்ஸ் இல்லாமல் கூட நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம பேசுகிற ஒவ்வொரு ஆள், நம்ம எதிரில் இருக்கிற ஒவ்வொரு நபர் கூட பாசிட்டிவாக இருக்கலாம், நான் கூட பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் என்னுடைய பாதுகாப்பு நான் பார்த்துக்கணும்.